தமிழ் சொந்தங்களை அசார் கிராஸ் வியூ சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ண போறது ஒரு மல்டிமீடியா 5.1 ஹோம் தியேட்டர். எல்லாருக்கும் வீட்டில் ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் இருக்கணுன்ற ட்ரீம் இருக்கும். அதுவும் பட்ஜெட் விலையில நல்ல ஆடியோ குவாலிட்டியில இருக்கணுன்ற கனவை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா F&D F3800X 5.1 மல்டிமீடியா ஹோம் தியேட்டர். இந்த ஹோம் தியேட்டருடைய கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பாக்ஸோடைய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட நேம் கொடுத்துருக்காங்க, ஹோம் தியேட்டருடைய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் தியேட்டருடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய வாட்டேஜ் என்னன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஊஃபர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் கேபிள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேபிள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிவிடி கேபிள் கொடுத்துருக்காங்க, பேட்டரி கொடுத்துருக்காங்க ரிமோட்டுக்கு, ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க மொபைலில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்குறதுக்கு, இது டிவியில் கனெக்ட் பண்ணுறது, ரிமோட் கொடுத்துருக்காங்க, அடுத்து வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் 1. ஸ்பீக்கர் 2. ஸ்பீக்கர் 3. ஸ்பீக்கர் 4. ஸ்பீக்கர் 5. இதுதாங்க பாக்ஸில் உள்ள மொத்த ப்ராடக்ட்டுமே. ஒரு ஊஃபர், 5 ஸ்பீக்கர், டிவிடி கனெக்டர், ஆக்ஸ் கனெக்டர், ஒரு ரிமோட்டு, ஒரு பேட்டரி. இப்போ நாம் இந்த ஸ்பீக்கரோட கனெக்ஷன் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்ஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆக்ஸ் கேபிளில் கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்து டிவிடி 5.1 சேனலுக்கான கனெக்ஷன், அப்புறம் எஃப்எம் ரேடியோக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. ஸ்பீக்கர்லேயே வந்து உங்களுக்கு கலர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த கலரை லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது பின்னாடி நான் காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, கலர் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸ்பீக்கரில், அதை கனெக்ட் பண்ணுங்கள். ரெட்டை வந்து ரெட்லேயும், ப்ளூவை வந்து ப்ளூலேயும், வெள்ளையை வந்து வெள்ளையிலையும் கனெக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சிம்பிளாக கனெக்ட் பண்ணிடலாம் இதை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் யூஎஸ்பி ஹோல்டர், எஸ்டி கார்டு ரீடர் வருது, MP3 WME ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மெனு. இந்த டிஸ்பிளே யூனிட்ல இருக்கிற மெனுஸ் என்னென்னு பார்க்கலாம். பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அடுத்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க, மோட் சேஞ்ச் பட்டன் கொடுத்துருக்காங்க, பாஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே மல்டி கலர்டு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க, சென்டரில் ஒரு எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஆன் பண்ணும் போது உங்களுக்கு வந்து என்ன மோடில் இருக்குது அப்படின்றத காமிக்கும். இதில் என்னென்ன மோடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி மோடு இருக்குது, டிவிடி மோடு இருக்குது, ஆக்ஸ் மோடு இருக்குது, எஃப்எம் மோடு இருக்குது. வாங்க இப்போ நம்ம ப்ளூடூத் மூலமாக நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் வெர்ஷன்னு பார்த்தீங்கன்னா 4.0, 15 மீட்டர் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மோடு சேஞ்ச் பண்ணிக்கோங்க, 5.1 வச்சுக்கோங்க. வாங்க இப்போ ஒரு ஆடியோ ப்ளே பண்ணலாம். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம்.
இதில் பவர் அவுட்புட் 80 வாட்ஸ் இருக்கிறதால ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹோம் தியேட்டர் வேணுன்றவங்களுக்கு கீழே லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில், விருப்பம் உள்ளவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.